ஹை ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபர்ஸ்ட் பயாலஜி பார்த்துருவோம், ஏன்னா பயாலஜி தான் கிட்டத்தட்ட நிறைய லெசன்ஸ் இருக்குது. அதனால் பயாலஜி பார்த்துட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஃபிசிக்ஸ்க்கெலாம் என்னென்ன நியூமரிக்கல் ப்ராப்ளம் படிச்சிருக்கணும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பேன், இடையில நீங்கள் சொல்லணுன்ட்டு. ஸோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்டேட் பண்ண முடியல. ஸோ தொடர்ச்சியாக வீடியோ வந்துடும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்படின்னா நான் புக்கில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி சொல்ல போகிறேன். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே நியூமரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே. ஸோ டெஃபினட்டாக நல்லபடியாக படிச்சுட்டிங்கன்னா 70-60+ சூப்பராக நீங்கள் மார்க் எடுக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். லைக் பண்ணுங்க, எந்த அளவுக்கு நான் லைக் பண்ணுறீங்கன்னு எதிர்பார்க்குறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பயாலஜி பார்த்துடலாம், ஏன்னா பயாலஜி தான் கொஞ்சம் லெசன்ஸ் அதிகம், ஓகேப்பா? ஓகே, வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 5 ரோமன் 4 ரோமன் 1 வேர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, 1 வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா 1 வேர்ட்ஸ்லாம் ஈஸி தான். நம்ம அந்த ப்ரீஃப் ஆன்சர்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம். இது பயாலஜி 12th லெசன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பயாலஜி பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 3rd 1. ஸோ நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் ஷார்ட் ஆன்சர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 3rd questions, 4th question, 5th question, ஓகேவா? டன். அப்புறம் 6th question, இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் 8th 1. அண்ட் தென் லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீனில் 1st 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் இது question number 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகேவா? அண்ட் தென் question number 8 பார்த்துட்டிங்கன்னா ஹையர் ஆர்டர் ஸ்கில்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 2nd questions கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க, ஓகே? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 13th 1. 13 பார்த்தீங்கன்னா லெசன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல், ஓகே? 13 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல். 13th 1 பார்த்துட்டிங்கன்னா ப்ரீஃப் ஆன்சரில் 1st 1, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 3rd 1, அப்புறம் 5th 1, 9th 1, 10th 1, ஓகேவா? அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா 2nd 1, அப்புறம் லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா இதில் 9, 10 பார்த்துக்கோங்க, நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா 2nd 1, ஹவு டஸ் லொக்கோமோஷன் டேக் பிளேஸ் இன் லீஸ் அப்படின்றது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 3rd 1, எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் ஆஃப் ரேபிட் வித் த லேபிள்டு டயக்ராம் அப்படின்ற குவஸ்டின்ஸு, ஓகேவா? அண்ட் தென் 8th 1 பார்த்துட்டிங்கன்னா 1st 1, ஓகே? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 14th 1, டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலர் இன் அனிமல். இதில் என்னென்ன குவஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேம் அக்ஸலரேஷன் ரீசன்ஸ்லாம் 2 தான் நீங்கள் படிச்சுக்கோங்க. ப்ரீஃப் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா 2nd 1, 2nd 1, அப்புறம் 4th 1, அப்புறம் 6th 1. அண்ட் தென் ஷார்ட் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா 1st questions, அப்புறம் 2nd 1, வாட் இஸ் கோஹென்ஷன், அப்புறம் 4th question ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா? டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா 6th question, ஓகே? அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் இந்த ரீசனிங் கொஸ்டினில் பார்த்துட்டிங்கன்னா 2nd 1, அப்புறம் 3rd 1, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th questions, அப்புறம் இந்த லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா 1st 1, இதில் பார்த்துட்டிங்கன்னா 3rd questions ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 5th 1, எலுமினேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு. அப்புறம் ரோமன் number 10 அந்த ஹார்ட்ஸ் குவஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 1st questions, அப்புறம் 4th question, ஓகேவா? அண்ட் தென் 11th 15, நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம்ஸில் என்னென்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோமனில் பார்த்துட்டிங்கன்னா பொறுத்தவரை என்னது, இது ஃபுல்லாக 1 வேர்ட்ஸ் தான் இல்லையா? இதில் இருந்து 2 marksலேருந்து பார்த்துட்டிங்கன்னா 1st 1, 3rd 1, ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 5th 1, 6th 1, அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன்ஸில் 1st 1, 2nd 1, ஓகே? லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா 1st question, 1st question இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இந்த டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் அப்படின்றது, ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 2nd 1, இல்லுஸ்ட்ரேட் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸு. ஸோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 4th 1, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 6th 1, கிளாசிஃபை நியூரான் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th 1, பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸு, இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2nd 1, 3rd 1, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 4th question, அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா 5th question, 6th question, 8th questions கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் ஷார்ட் கொஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா 1st, 2nd,
ஓகேவா. அப்புறம் ஃபோர்த் குவஸ்டின் வெரி வெரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் சிக்ஸ்த் குவஸ்டின் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீனு. இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா செவன்த் ஒன்று, எயித்து ஒன்று, அப்புறம் நைன்த்து ஒன்று. ஓகேவா. லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் செகண்டு ஒன்று. ஓகேவா. இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா எதுவும் இல்லை. ஓகேவா. ஓகே. இதில் ஹார்ட்ஸ் குவஸ்டினில் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் குவஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செவன்டீன்த்து, செவன்டீன்த் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல், அதாவது செவன்டீன்த்தில் இருக்கானு. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டூ மார்க்ஸ் இல்லையா, என்னென்ன அது ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்புறம் சிக்ஸ்த்து. ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஷார்ட் ஆன்சர் குவஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன்று, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன் டிஃபைன் ட்ரிபிள் ஃபியூஷன், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த் ஒன் நேம் த செகண்டரி செக்ஸ் ஆர்கன் இன் மேல், அப்புறம் செவன்த்து குவஸ்டின். இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா டென்த் குவஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் டயக்ராமு, அப்புறம் நைன்த்து குவஸ்டின்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா லாங் ஆன்சர் குவஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் குவஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேப்பா. பயாலஜி பார்த்தாச்சு. இப்போ ஃபிசிக்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸு. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபோர் லெசனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படின்றத லைட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாக்கான ப்ராப்ளம்ஸுக்கான ஃபார்முலாஸ் இதெல்லாம் எழுதினாலும் உங்களுக்கு ரெண்டு மார்க்ஸுக்கு ஒரு மார்க்ஸ் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஓகேவா. இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் ஓகே ஃபிசிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபன் இனர்ஷியா, அண்ட் தென் செகண்ட் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று. அப்புறம் ப்ராப்ளம் பொறுத்தவரை ஃபிசிக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நியூமெரிக்கல் ப்ராப்ளம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, நார்மல் ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. ஃபோர்த் ஒன் ப்ராப்ளம்க்கான கொஸ்டின்ஸ் வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன். எதிர்பார்க்குற எத்தனை பேர் கேட்குறீங்கன்ட்டு. ஃபிஃப்த் ஒன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா செவன்த் ஒன்று, அப்புறம் எயித்து, அப்புறம் நைன்த்து. ஓகேவா. அப்புறம் செவன்த் ரூம் வந்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று ப்ராப்ளம்மு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன் இஸ் வெரி வெரி, உங்களுக்கு நான் ஆன்சரோடயே காமிக்கிறேன்ப்பா ப்ராப்ளம்லாம், இஸ் அ ஃபோர்த்து குவஸ்டின். அண்ட் தென் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று ஸ்டேட்டு நியூட்டன் லா ஆஃப் மோஷன், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன்று டிடியூஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸு. அப்படியே பொறுமையாக பாருங்கள். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன்று ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இந்த குவஸ்டின்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்த் ஒன்று டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொப்லூஷன், இந்த குவஸ்டின்ஸையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆப்டிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீஃப் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட் ஒன் வாட் இஸ் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்னெயில்ஸ் லா, அப்புறம் கொஸ்டின் நம்பர் தேர்டு, அப்புறம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. அப்புறம் கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் மயோஃபியா, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் நைனு, கொஸ்டின் நம்பர் டென்னு, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டீட்டெயில்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன் டிஃப்ரென்ஸு த டிஃப்ரென்ஷியேட் த ஐ ரிஃப்ளெக்ஸில் மயோஃபியா அண்டு ஹைப்பர் மெட்ரோஃபியா, இந்த கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இதில் ஹையர் இதில் செகண்ட் ஒன்ற வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இந்த யூசஸ் ஆஃப் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் லெசன் த்ரீ அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸு, ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் நான் உங்களுக்கு நான் ஃபார்முலாஸ் காமிச்சிடுறேன், இது இந்த லெசனுக்கான ஃபார்முலாஸு, இது பார்த்துக்கோங்க. ஓகேவா. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா இதில் என்னென்னது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரீசனிங் கொஸ்டின்ஸ் நார்மலாக படிக்கிறது தான், இதில் டிஃபைன் ஒன் கலோரி அப்படின்றது, அப்புறம் செகண்ட் கொஸ்டின்ஸு. ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன்று ஸ்டேட் பாயில்ஸ் லா, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ்த் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபஸ்ட் ஒன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் டீட்டெயில் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா டிரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்றும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரிமெண்டல் ஆஃப் மெஷரிங் ரியல் அண்ட் அப்பாரட்டிக் சஸ்பென்ஷன்ஸ் ஆஃப் லிக்விட் இன் த நீட் டயக்ராம் அப்படின்னு இருக்குல்ல, இந்த குவஸ்டின்ஸும் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது ஃபிசிக்ஸ் லெசன் ஃபோர் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி ஃபோர்த் லெசன் லாஸ்ட் லெசன், இதுலேயும் ப்ராப்ளம்ஸுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது, இதெல்லாம் படித்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ் எழுதும் போது. ஓகேவா. ஷார்ட் ஆன்சர்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று,
அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். அப்புறம் ஷார்ட் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவஸ்டின், செகண்ட் குவஸ்டின், அப்புறம் ஓம்ஸ் லா, அப்புறம் டிஃப்ரென்ஸு. ஓகேவா? லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவஸ்டின் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் ஓரளவுக்கு நீங்கள் ஆவரேஜாக படிக்கிறீங்க சார், அது பெருசாக இருக்குது சார், இதுதான் சார் சின்னதாக இருக்குன்னா இதை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக படிக்கிற ஸ்லோ லேர்னர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலுக்கு இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், மார்க்ஸ் அவைலபிள் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் தேர்டு குவஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் கரண்ட், அந்த குவஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா செவன்த் லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸு. இதுலேயும் சேம் அஸ் தான், அந்த ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான குவஸ்டின்ஸ் இங்கே வந்தாச்சா. ஃபஸ்ட்டு ஒன்று டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்று டிஃபைன் அட்டாமிசிட்டி, அண்ட் தென் ஃபோர்த் ஒன்று கிவ் எனி டூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹைட்ரோ டயாட்டாமிக் மாலிகூல்ஸ் அப்படின்ற குவஸ்டின்ஸு. அப்புறம் லாங் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்த்து ஒன்று டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மோலார் அண்டு மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி, இந்த குவஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்த் ரோமனில் ஃபஸ்ட்டு குவஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் குவஸ்டின்ஸு. அண்ட் தென் எயித் லெசன் பார்த்துட்டிங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், ரெண்டு ஃபார்மாஸ் தான் இருக்குது, ரெண்டு ஃபார்மாஸும் பார்த்துக்கோங்க. இதுலன்னு பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த் ஒன் தேர்டு ஒன்று. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகேவா? அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா தேர்டு குவஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பிளைன் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ், இந்த குவஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸு. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா ஹையர் ஆர்டரில் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று, நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ், ஒய் அப்படின்ற குவஸ்டின்ஸு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி நைன்த் லெசன் கெமிஸ்ட்ரியில் சொல்யூஷன் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்கப்பா, அதெல்லாம் வித்தவுட் ஆப்ஷன் முக்காதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சரில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று, அப்புறம் செகண்ட் ஒன்று. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் டிஃபைன் வால்யூம் பர்சன்டேஜ், அப்புறம் சிக்ஸ்த்து ஒன்று, அப்புறம் செவன்த் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஒன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஒன்று, ரைட் நோட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா தேர்டு ஒன்று, வாட் ஹேப்பன்ஸ் வென் MgSO4 அண்ட் 7H2OC ஹீட்டட், இந்த குவஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சேம் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபோர்த்து ஒன்று, ஹைட்ரோஸ்கோபிக் சஸ்பென்ஸு, அப்புறம் டெலிக்வென்சன்ஸ் சஸ்பென்ஸு. ஓகே. அண்ட் தென் ஃபிஃப்த்து குவஸ்டின்ஸு வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், ஃபிஃப்த்து ஒன்று, இதை நல்லா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. அப்புறம் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஹார்ட்ஸ் குவஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா தேர்டு குவஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ், ஈஸியான அவ்வளோதான். ஓகேப்பா, நம்ம சொன்னபடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 70-க்கு 60+ அப்படின்றது ஈஸியாகவே எடுக்க முடியும். ஸோ ஃபுல் கொஸ்டின்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும், ப்ராப்ளமாக இருக்கட்டும், எல்லாமே ஒன் மார்க் தவிர்த்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஈஸியாக நீங்கள் படிச்சிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எவ்வளோ இந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.